ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மூவி பஜார். நான் உங்கள் ராஜேஷ். வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் நம்ம பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமாரோட நடிப்பில், சந்தோஷ் அனந்தராமோட டைரக்ஷனில் வெளிவந்த யுவரத்னா அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கன்னட மூவி. உங்களுக்கு தெரியும், கன்னட உலகின் சூப்பர் ஸ்டார் யுவரத்னா யார் அப்படின்னா, நம்ம புனித் ராஜ்குமாரோட நடிப்பில் வெளிவந்த ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி வந்து நல்ல வந்து பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியாக போயிட்டுருக்கு. அப்போ ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி எப்படியாவது மூடியே ஆகணும், என்னத்தையாவது பண்ணி மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சில கெடுதல் வேலையில் இறங்குறாங்க. அப்போ நம்ம புனித் ராஜ்குமார் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டாக, ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி இந்த யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான், அவர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே களை இறங்குறாரு. இவர் ஏன் களை இறங்குறாரு, இவர் போன விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட ப்ளஸ் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு தெரியும், புனித் ராஜ்குமார்னாலே உங்களுக்கு அங்கே வந்து மிகப்பெரிய கிரேஸு. அந்த கிரேஸோட அந்த படத்தை எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, அனைத்து தரப்பு புனித் ராஜ்குமார் ஆடியன்ஸையும் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு டேரக்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ்க்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரியே தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேமுமே. அது நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும், அது சொன்ன ஸ்பாய்லர் ஆயிரும். ஒவ்வொரு சீனுமே பக்கா மாசு. புனித் ராஜ்குமார் வர சீன் ஒவ்வொன்றுமே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் மாசாகவும் எடுத்திருக்காப்புல டேரக்டர். ரசிகர்களை கொஞ்சம் கூட திருப்தி அடையாமல் போகவே முடியாது. 100% திருப்தி அடையக்கூடிய ஒரு கேரக்டராக வடிவமைச்சிருக்காரு டேரக்டர். ரெண்டாவது எனக்கு இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு தென்பட்டது தமனோட மியூசிக்கு. இவர் எங்கெங்கே ஹீரோ வராரோ அங்கே பூரா ஒரு பிஜிஎம் வரும், வேற லெவலில் இருக்குது, கலக்கியிருக்காப்புல. அதே மாதிரி டான்ஸ் சீக்வன்ஸுக்கும் சரி, ஐ மீன் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கு, ஆக்சன் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கு வித் பிஜிஎம்மோட கலந்து மிரட்டி எடுத்திருக்காப்புல தமன். மூணாவதாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, வெங்கடேஷ் அங்குராஜ் அவர் தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி மனுஷன், கலக்கியிருக்காப்புலங்க. நான் உங்கள்ட்ட சொல்வேன், சமீப காலமாக கன்னட இண்டஸ்ட்ரி வந்து வேற லெவலில் போயிட்டுருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, ஃபைட் சீக்வன்ஸு, டான்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு இந்த படமும் விதிவிலக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். வந்து டான்ஸ் சீக்வன்ஸ்னா பார்க்குறீங்க அப்படின்னா புனித் ராஜ்குமார் கலக்கியிருக்காப்புல. ரெண்டாவது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காட்சி அமைப்பு. ஃபைட் சீக்வன்ஸ்னா பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருக்காப்புல, ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த சினிமோட்டோகிராஃபியில் மிரட்டி எடுத்திருக்காப்புல. காலேஜ் கூட நடக்கிற ஃபைட்ஸ்னால் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி வந்து சேசிங் ஃபைட்டு, டூ வீலர் இதில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் சேசிங் ஃபைட்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் சினிமோட்டோகிராஃபியில் கலக்கி எரிஞ்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம் நம்ம வெங்கடேஷோட சினிமோட்டோகிராஃபி. அடுத்து இந்த படத்தோட மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து நிறையா இடத்துல நம்ம பழக்கப்பட்ட ஒரு கதை தான். பெரிய லெவல்லனா வந்து புது கதைனா கிடையவே கிடையாது, பழைய கதை தான். ஹீரோ காலேஜுக்குள்ளே போய் என்ன மாற்றத்தை கொண்டு வராரு அப்படிங்கிற ஒரு பழைய கதை. ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு விஷயம் தோணும். ஏன்னா புனித் ராஜ்குமார் ஒரு மாசான ஹீரோ, அவருக்கு ஏற்ற மாதிரி மாசா வந்து சீன்ஸை வச்சிருக்காரு ஒழிஞ்சு, ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விட்டுட்டாரோ டேரக்டரு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு நெருடல் வந்து தென்பட்டுச்சு. ரெண்டாவது, இந்த படத்தோட வில்லனா நமக்கு காமிக்கிற சாய்குமாரா இருந்தாலும் சரி, முக்கியமான கதாபாத்திரத்துல வர அச்சுதகுமாரா இருந்தாலும் சரி, இவங்களோட கதாபாத்திரம்னா வேஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பெரிய லெவலில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை, அது மிகப்பெரிய ஒரு மைனஸ்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி மூணாவதா, ஏன்டா படமாக இருந்தாலும் ஒரு வந்து நியாய தர்மம் வேணாமாடா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலைங்கிறப்ப பேரண்ட்ஸ் நீ பரிச்சை எழுதுறியான்னு கேட்குறாப்புல ஹீரோ, டக்குன்னு பேரண்ட்ஸை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாப்புல, இது கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸு வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே வரலை அப்படிங்கிறப்ப, சரி அவங்க எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப கேண்டீனுக்கு போகிறாப்புல டக்குன்னு அங்கே போய் ஒரு போர்டை எடுத்துகிட்டு போகிறாப்புல, அங்கே உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. சினிமா தியேட்டருக்கு போகிறாப்புல அங்கே உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. கேண்டீனுக்கு போகிறாப்புல போர்டை கொண்டுட்டு அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறாப்புல. இதுனால் எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப டூ மச்சோ, படமாக இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. பட்டு எனக்கு அது கொஞ்சம் நெருடலான ஒரு சீனு.
அதே மாதிரி மூணாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்ப செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுவையோன்னு தோணுது. கிட்டத்தட்ட படம் 2.5 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. ரொம்ப செகண்ட் ஹாஃப்னா பாத்தீங்கன்னா அன்வான்ட் சீன்ஸ், ஏகப்பட்ட சீன், தேவையில்லாத காட்சி அமைப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கியிருந்தோம் அப்படின்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும். செகண்ட் ஹாஃப் நம்மளை ரொம்பவே போர் அடிக்க வைக்கிது. ஓகே, இந்த படத்தை என்னடா எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புனித் ராஜ்குமார் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஓகே, ஆகா ஓகே சூப்பர். பட் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை ஒரு தடவை வேணா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. மீண்டும் அடுத்த மூவி ரிவியூல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யார் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.